ஸ்டடி பண்ணிட்டு தான் வருவோம் சார். இன்னொரு பாருங்க, 0.0 6.0 நல்லா பாருங்க புள்ளி வருதா, புள்ளி வந்து 6 வரை வருது சார். புள்ளிக்கு அடுத்து சி 5 இல்லை இல்லை நல்லா பாருங்க டிஜிட்டல் புள்ளி 0 இல்லை அந்த எழுத்து தெரியல சார். வர வர எழுத்து மட்டும் தெரியுது. இங்கே வர இளங்கோ என்ன பாரு, வெயில் அடிச்ச உடனே கொஞ்சம் புள்ளி 0 புள்ளி எங்கிட்டு இருக்கு, புள்ளிக்கு முன்னாடி 0.6 இருக்கு, புள்ளிக்கு முன்னாடி 0.6 தம்பி லெஃப்ட் இருக்கு சார். அந்த புள்ளி வந்து எங்க வருது, நாலு டிஜிட் வருது அதுல, இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் எங்க வருது சார், மொத்தம் 4 டிஜிட் சார், முதல் 2 டிஜிட் கடுத்து தான் புள்ளி வருது. அப்படியா, அது தப்பு, ஏதோ வயர் இது கிளிப் மாட்டாம இருக்கியான்னு பாருங்க, அப்படி வராது. ஆமாம், இது தப்பான ரெடி, 0.6 புள்ளி வருது இல்ல, 0 இது தப்பு, ரீடிங் தப்பு. முன்னாடி எதுவும் மைனஸ் எதுவும் இல்லைல்ல, ஆமாம் மைனஸ் வந்துட்டுனா ஏதாவது தப்பு இருக்குன்னு அர்த்தம், மைனஸ் எதுவும் வரல, புள்ளிக்கு அடுத்துங்கிட்டு மைனஸ் மாதிரி கோடு இல்லையா, இல்லை 0.03 தானே. இந்த ஊரில் நிறைய தண்ணி இருக்கணும், பார்ப்போம். விசாரிச்சிருக்கீங்களா சார், நீங்கள் எதுவும் விசாரிச்சிருக்கீங்களா, நிறைய தண்ணி இருக்கா, நல்லா இருக்குல்ல, சரி நம்ம நல்லா இருக்கணும்னா விட்டுறக்கூடாது, திரும்ப நாலு கம்மி அடித்து ரீசெக்கப் பண்ணணும், பெக்கிங் எரர் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் நாலு கம்மி திரும்ப அடிங்க, அதே ரீடிங் வருதான்னு பார்ப்போம். அடிங்க 0.23 சூப்பர் ரீடிங்களா மேடம், நிறைய நிறைய தண்ணி வரும் வரும், அங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம், இது வேறு சரம் மேற்கு கிழக்கு, இவங்க வீட்டில் போட்டதால் நிறைய தண்ணி வந்திருக்கணும் சார், இவர் வீட்டில் ஈசான முனையில் போட்டிருந்தால் அடிச்சாச்சா, அங்கே பாட்டுவாங்க கீழே இரும்பு பைப்பு உப்பு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது, நிச்சயம் உப்பு தான், நிறைய தண்ணி இவ்வளோ இது நிறைய வந்துட்டுனாலே அது உப்பு தான், அது இந்த கரிசல் மண்ணுகள மழை தண்ணி பட்டாலே அது உப்பாயிரும், செம்மண்ணுக்கும் கரிசல் மண்ணுக்கும் அதான் வித்தியாசம், அது இதில் தண்ணி நிறைய வந்துட்டுனீங்க நம்ம குடிக்க உதவாது. இது எந்த ராடு லூஸாக போகலையே, இந்த ராடு இது லூஸாக போகலல்ல, இதெல்லாம் இயற்கையான மண்ணு தானே, போட மண்ணு கிடையாதுல்ல, சரி அதே அடிங்க, அடுத்து ரீசெக்கப் பண்ணிட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆமாம் கிளா விடுங்க, விடுங்க நான் மாட்டிக்கிறேன், அதை அடிங்க சார், இதையும் அடிச்சுட்டு கடைசியையும் அடிச்சிருங்க. அங்கே ஏதாவது செப்டி டேங்கு அல்லது பாத்ரூம் தண்ணி எதுவும் வெளியே வந்து கிடக்கா, சரி அடிங்க. ஆமாம் அந்த அந்த வேறும் கண்டக்டிவிட்டி அதிகமாக வரும், இதுக்கு வந்து 4 ராடு நம்ம அடிக்க முடியல, ஒரே சேம் டைப் ஆஃப் சாயிலாக இருக்கணும், டெரைன் ஒன்போல இருக்கணும், மாய்ஸ்சர் கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைன்னா எல்லாம் இதுதான் கரெக்டான ரெடி. பாயிண்ட்டு என்ன வருது பாருங்க, 0.156 அவ்வளோ வெரிஷன் இல்லை,
அந்த அதாவது ரொம்ப லூஸாக போயிட்டு பார்த்தீங்களா கம்பி, அந்த ராடு நீங்கள் லேஸாக அப்படி தூக்கிட்டீங்க. இல்லை அதுலேருந்து வேவ்ஸ் அனுப்பிச்சா சார் பாறை தான் நம்ம பார்க்கலாம் உள்ள போ, நம்ம மேலே உள்ள அந்த கண்டக்டிவிட்டியும் நமக்கு அப்ளை ஆகும். இந்த நாலு ராடு அடிக்கும் பாருங்கள், சேம் டைப் ஆஃப் சாயலாக இருக்கணும். அதே மாதிரி சேம் டைப் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். இதுக்கு இதனுடைய ரூல்ஸு, ரொம்ப தண்ணி இருக்க மாதிரி காமிச்சாலே எனக்கு சந்தேகம் தட்டிடும். ஏன்னா ரொம்ப வேரியேஷன் இல்லையா, இவ்வளோ வேரியேஷன் அப்படின்னா போரே போட முடியாது, இடிஞ்சு விடும் அந்தளவுக்கு தண்ணி வர மாதிரி. சரி, எனிக்கோ அதை விட இது பெட்டர் பிளேஸ். அந்த கம்பி எடுத்துகிட்டு இதில் நோட் பண்ணிக்கலாம், அதை எடுத்துருங்க. இந்த 0.19 ரொம்ப மோசம், 0.15 தானே மேடம்? ஆ சரி எடுத்துருங்க, 0.156. சுளக்கறன்னொன்னே நான் சுளக்கற பெல்ட்டு இங்கிட்டு கோரியது இருக்கா கிழக்கு மேற்க கோரி பக்கம். அப்போ அது இதோட மோசமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சாயில் கோரி சரி ஓகே, அந்த தென்னமரம் கரும்பால் மேலே வந்து ரீடிங் தெரியுதுல்ல. கரிசல் பூமியில் வந்து 0.1 எனக்கு கொஞ்சம் மோசம், 0.05 0.03 கீழே வந்துடணும் அப்படின்னா நிறைய தண்ணி வரும். அது ஓரளவுக்கு திருப்தி, இது ரெண்டுக்கிட்ட நெருங்கிட்டு அது 0.192, இது இருக்கலே ரொம்ப மோசம். பரவாயில்லாத இடம் அந்த இடம் தான், அதை மட்டும் நோட் பண்ணிக்காங்க. அதில் எத்தனை அடி கேசிங் எத்தனை அடிக்குள்ள வரும் மேலூத்து கீழே கருங்கல் பாறை முறிஞ்சதும் வருமா வராதா எல்லா வரும்னு நான் சொல்லிடுறேன். சரியா கழட்டிடுங்க, அவ்வளோதான்.